வெல்கம் டு ஏடுசட் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பார்க்கலாங்க முதல் கேள்வி ஏழரை சனியின் தாக்கம் குறைவதற்கு என்ன செய்வது இதுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம் இரண்டாவது கேள்வி மகன கோவிலுக்கு தத்து கொடுக்கலாமா இதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் மூன்றாவது கேள்வி புதிய வீடு கட்டி ஐயர் ஹோமம் செய்த பிறகு தை மாதம் குடி போகலாமா இதுக்கான பதில தெரிஞ்சுக்க போறோம் நான்காவது கேள்வி இறந்தவர் கனவில் வந்து உன்னையும் அழைத்து செல்கிறேன் என்று சொன்னால் என்ன நடக்கும் இதுக்கான விளக்கத்தை பார்க்க போறோம் ஐந்தாவதுதான் கடைசியாக இறந்தவர்களுக்கு எப்படி திதி பார்ப்பது இந்த அஞ்சுக்குமான பதில தான் நம்ம விளக்கத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் வாங்க முதல் கேள்வி ஏழரை சனியின் தாக்கம் குறைவதற்கு என்ன செய்வது அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது வயதானவங்க உடல் ஊனமுற்றவங்களுக்கு முற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழரை சனியோட தாக்கம் குறையுங்க அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி உதவிகள் செய்யலாம்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் வயதானவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஊன்றுகோல் வாங்கி கொடுக்கறது போர்வை வாங்கி கொடுக்கறது துணி வாங்கி கொடுக்கறது உணவு வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரி உங்க வசதிக்கு ஏற்ப என்ன முடியுமோ அதை வந்து செய்யலாங்க அடுத்து இரண்டாவது கேள்வி மகன கோவிலுக்கு தத்து கொடுக்கலாமா நிறைய பேர் வந்து குழந்தை பிறக்கறக்கு முன்னாடி வேண்டி இருந்திருப்பாங்க இந்த மாதிரி வந்து வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக மகன கோவிலுக்கு தத்து கொடுக்கலாம் தவறு ஏதும் கிடையாதுங்க அடுத்துதான் மூன்றாவது கேள்வி புதிய வீடு கட்டி ஐயர் ஹோமம் செய்த பிறகு தை மாதம் குடி போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமாக வந்து புதிய வீடை கட்டி ஐயர் ஹோமம் செஞ்சதுக்கு அப்புறமா தை மாதம் குடி போகிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதில் எந்தவித தவறும் கிடையாதுங்க நான்காவது கேள்வி இறந்தவர் கனவில் வந்து உன்னையும் அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் இது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யார் கனவு கண்டிங்களோ அவங்களோ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் கவனமாக இருக்க அப்படின்னா என்ன மாதிரினா நீங்கள் ஒரு வேலை வந்து ஏற்கனவே ஏதாவது ஒரு நோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது சரியான முறை மாத்திரை எடுத்துக்கிறது சாப்பாடு சாப்பிட்றது நல்லா தூங்குறது இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணிட்டாலே எந்த பிரச்சனையுமே ஏற்படாது பயப்பட தேவையில்லைங்க ஐந்தாவது கேள்விக்கான பதில் இறந்தவர்களுக்கு எப்படி திதி பார்க்கறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குங்க ஒருவர் வந்து இறக்கும் நாளில் எந்த திதி இருந்ததோ அந்த திதியே அவருக்கு உண்டான திதிங்க இப்படி தான் இறந்தவருக்கு திதி பார்க்கணும் நண்பர்களே உங்களுக்கு இந்த கேள் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க